ஆமாண்டா, நான் அவளை மறக்கல. போதுமா, இப்ப நான் அவளை மறக்கல. ஆனா என்னால அவளை மறக்க முடியும். நான் அவளை மறந்துடுவேன். வணக்கம்மா. அதாவது இன்னைக்கும் நிறைய கேஸ் மாட்டிடுச்சு டிக்டாக்கில். அதாவது குற்ற செயல்கள் நிறைய, வாலிப பிள்ளைகள்கிட்ட வாலிப பெண்கள் ஏமாந்தது, கல்யாணம் ஆனவங்க ஏமாந்தது. இந்த டிக்டாக்கில் டிக்டாக் செயலினால் நிறைய குற்றங்கள் நடந்தது. கணவனை பிரிஞ்சது, மனைவியை பிரிஞ்சது, இந்த மாதிரி கணவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட போனது, இப்படி நிறைய சம்பவங்கள் நிறைய நம்ம டிக்டாக்கில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் இன்னமும் திருந்தலை, இன்னமும் திருந்தாமல் இதே மாதிரி ஆண்கள்கிட்ட ஏமாறுற பெண்கள் பழையபடியும் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டிக்டாக் சம்பவம். அதுவும் இப்போ தான் 3 நாளைக்கு முன்னாடி அந்த வாலிபர் மாட்டியிருக்கார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் ஈரோட்டில் நடந்தது. ஈரோட்டில் அந்த வாலிபர் ஒரு டாக்ஸி டிரைவர், அவர் பேர் வந்து உமர். அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, நல்லா டிக்டாக் பண்ணுறது, ரொம்ப அற்புதமாக டான்ஸ் ஆடுறது, ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இது நிறைய பேருக்கு அந்த அவர் செய்கிற டான்ஸு, பாடுற பாட்டு எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கு. எல்லாருக்கும் இல்லை, அதை ரொம்ப ரசித்து பார்க்குற அந்த பெண்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துருக்கு. இப்படி இந்த பிடிச்ச வலையில் சிக்கினது தான் ஷர்மிளா அப்படிங்கிற பெண். அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆன்லைன் விற்பனை, அந்த விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சில பொருள்களை ஆன்லைன் மூலமாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தையும் இருக்குது. அது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நல்லவங்களாக தான் அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு கணவன் இல்லைனாலும் 2 குழந்தைங்களையும் நல்லபடியாக தான் பராமரிச்சுக்கிட்டு அவங்க வழியில் அவங்க போய்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க போதாத நேரமோ என்னமோ இந்த ஆன்லைனில் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த டிக்டாக் செயலியை பார்க்க வேண்டியது வந்திருக்கு. அப்போது இந்த உமர் அவரை வந்து பார்த்துருக்காங்க. அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய அவருடைய செயல்கள்லாம் இவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. பிடிச்சி போனோடனே அந்த பிறகு அவரோட பேசுகிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்பாங்க இல்லையா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த உமர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, தான் டாக்ஸி டிரைவருங்கிறத சொல்லிட்டாரு, தனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குங்கிறத மறைச்சிட்டு இன்னும் நான் கல்யாணம் ஆகாத வாலிபன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் இருந்துக்கிட்டார். இப்படி இவங்க 2 பேருக்குள்ளேயும் போய் அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் சந்திக்கிற அளவுக்கு வந்துருச்சு. சந்திக்கிற அளவுக்கு வந்து பல தடவை இந்த 9 மாதங்களாக அவர் என்ன செய்கிறதுன்னா, ஷர்மிளாவை எங்கேயாவது ஒரு இடங்களில் சந்திக்கிறது, இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்கிறது, இப்படி ஆனால் அந்த டிக்டாக்கையும் இவர் செய்கிறது. இப்படி இவங்க 9 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு. இந்த பெண் தான் முழுமையாக நம்பிட்டாங்களே. நம்பினோடனே இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, என்கிட்ட இப்போ பணம் நீங்கள் கேட்குற அளவு இல்லை, வேணும்னா 10 பவுன் நகையும் 20,000 தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரின்னு அவரும் வாங்கிக்கிட்டார். 10 பவுன் நகைனா இப்போ பவுன் விற்கிற விலையை பார்த்துக்கோங்க. அப்போது அது 10 பவுன் நகைங்கிறது அதிக தொகை, அதோட கையில் காசாகவும் 20,000 வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு இந்த உமர்ன்றவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த பக்கமே போகவும் இல்லை, திரும்ப அவங்கக்கிட்ட எந்த தொடர்பும் வச்சிக்கிறல. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க, என்னைய கல்யாணம் பண்ணுங்க, என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷர்மிளா வந்து அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் அதை கண்டுக்கிறவே இல்லை. கொஞ்ச நாள் இப்படியே போய்கிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக அவர் கட் பண்ணி விட்டுட்டார். அதுக்கு பிறகு தான் இவங்க காவல் நிலையத்தை போய் நாடியிருக்காங்க. இப்படி நான் 10 பவுன் நகையும் கொடுத்து ஏமாந்துட்டேன், 20,000 வாங்கிக்கிட்டு என்னை இப்படி ஏமாற்றிட்டான் இந்த உமர்ன்ற வாலிபர் ஈரோடு அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் காவல்துறை அதுக்குரிய ஆக்ஷன் எடுத்து அவரை பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச பிறகு தான், பிடிக்க முன்னாடியே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பற்றி விசாரிக்கும் போதே இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், 2 குழந்தை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் காவல் நிலையத்திலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது உமரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இன்னும் அதுக்கு இப்போ இனிமேல் தான் தெரியும் அவருக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது. இதுவரைக்கும் நமக்கு தெரியல.
ஆனாலும் பாருங்க, பெண்கள் வந்து இன்னமும் இப்படி ஏமாறுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நமக்கு தெரியாதவங்க, நம்மகிட்ட முன்பின் பழக்கம் இல்லாதவங்க. என்னத்தில் நம்ம பார்த்தோம்? இந்த கையடக்கமுள்ள மொபைலில் தான் நம்ம பார்த்தோம். அதை வச்சு அவங்கள நம்ம பழகிறோம். பழகி அவங்க என்ன செய்கிறாங்க? உடலால் பழகிற அளவுக்கு இடம் கொடுத்து பழகிறாங்க. இதை எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பெண்கள் அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை தான் நமக்கு எத்தனை சோதனைகள் வந்து நமக்கு அது மேலே ஆசைகள் இருந்தாலும் ரொம்ப சிந்திக்கணும். சிந்திச்சு, ஐயோ இவங்க யார், நமக்கு இவங்கக்கிட்ட நம்ம எப்படி நம்மளை இழந்துடலாமா, இந்த காரணம் இந்த இதெல்லாம் வச்சு நம்ம அவங்கள நம்பலாமா, அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளவு மர்மங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம உட்காந்து சிந்திச்சு பார்த்தோம்னா நல்லா நம்ம அறிவுக்கே தெரியும் இது தவறு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யாருமே ஈஸியாக வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இதையெல்லாம் அவங்க சிந்திச்சு பார்க்காம என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஆன்லைன் மூலமாக சம்பாதிச்சு வியாபாரம் பார்த்து வச்சுருந்த காசை தூக்கி 10 பவுன் நகையும் 20,000 அந்த உமருங்கிறவர் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டார். இப்படி தான் நிறைய பெண்கள் ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. ஈஸியாக அப்படி இந்த டிக்டாக் செயலிலெல்லாம் சும்மா அதெல்லாம் பார்த்து ரசித்து சிரிச்சுட்டு விட்டுறணுமே தவிர, அதையே பிடிச்சி இதுதான் வாழ்க்கை, இவங்க நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருவாங்கன்னு ஆணோ பெண்ணோ நினைக்கவே கூடாது. இது இன்றைக்கி எத்தனையோ சினிமா நடிகர்களை பார்க்குறோம், அவங்களெல்லாம் பார்த்த உடனே நிறைய பேருக்கு நிறைய நடிகர்கள் பிடிக்கும், பிடிச்ச உடனே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற முடியுமா? முடியாது. அவங்க வேறு லெவல், நம்ம வேறு லெவல். அது மாதிரி இந்த டிக்டாக்கில் வர்றவங்களும் அவங்க அவங்க ஜாலிக்கு அவங்க பொழுதுபோக்குக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் அதில் போய் நம்மளை இழக்கணும், காசு பணத்தை இழக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து இனிமேலாவது இந்த தவறுகள், டிக்டாக் மூலம் நடக்கிற தவறுகள் குறையணும். இந்த டிக்டாக் வந்து சைனாவிலேருந்து வந்தது தான். சைனாவிலேருந்து வந்த சைனா மேடு வந்து என்றைக்குமே அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சைனா மேடு. ஆனால் நம்ம இந்தியாவில் அதுலேயும் தமிழ்நாட்டில் தான் இந்த சைனா மேடு வந்து நிறைய குற்ற செயலுக்கு ரொம்ப, அதாவது குற்ற செயலில் இதில் ஈடுபடுற பெண்கள் நிறைய இருக்காங்க. தவறி போகிற பெண்கள், குற்ற செயல் கூட கிடையாது, தவறி போகிற பெண்கள் நிறைய இருக்காங்க. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.